நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஐயாவோட இதெல்லாம் புஸ்தகத்தையும் நேரில் ஞானமுகமெல்லாம் கலந்துக்கிட்டு இது பண்ணி தன்னுடைய மனக்கவலையிலேருந்து எப்படி ஒருத்தர் விடுபட்டு இது பண்ணாரு அவரோட அனுபவத்தெல்லாம் சொல்கிறத பற்றி நம்ம சரவணையா சொல்கிறார் பாருங்க. அதாவது ஏப்ரல் மாதம் கடைசியில் ரெண்டு நாள் சென்னையில் நடைபெற்ற ஞான முகாம் முடிச்சுக்கிட்டு சேலத்தில் இருக்க பகவத் பவனுக்கு திரும்புகிறப்ப இந்த மரமலை நகரை சேர்ந்த டீ கடைக்காரர் வெங்கட்ராமன்கிறவர் அவரோட செயல்பாடை பற்றி நம்ம இப்போ சொல்கிறோம். நம்ம இது நம்ம உண்மைக்கே நம்ம கண்களே அப்படியே குளமாக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து எப்படி ஐயாவோட ஞான புரிதல் மூலம் மாற்றங்களை ஏற்படுத்துங்கிறதுக்கு தானே நடைமுறை உதாரணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வெங்கட்ராம ஐயா வந்து மறைமலை நகரில் பாண்டியராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பேரில் ஒரு டீ கடை நடத்திட்டு வராரு. அவர் தான் அந்த கடைக்கு ஓனரும் கூட. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மனநிலை வந்து கொஞ்சம் மனநோயெல்லாம் இருந்திருக்குது. அதுலேருந்து இப்போ நல்லா ஐயாவோட இதெல்லாம் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் தெளிவு பெற்று இப்போ நல்லா சிறப்பாக நோயிலேருந்து விடுபட்டு நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்போது அவரோட உண்மையான அர்ப்பணிப்பு எப்படிங்கிறத நம்மளுக்கு ரொம்பவும் நெகிழ்ச்சியோடு புரிய வச்சார். இது ஒரு அற்புணமான நிகழ்வாக தான் அன்றைக்கி இருந்தது. இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்ம பகவத் பாதையில் கூட ஒரு தடவை இந்த பயமும் விடுதலைங்கிற ஒரு கட்டுரை கூட இவரை பேஸ் பண்ணி தான் நான் கூட எழுதியிருந்தேன் அதில். இப்போ அவர் என்ன வந்து தன்னை பற்றி யார் என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, தன்னை போல் பாதிக்கப்பட்ட மற்றவங்களுக்கு ஒரு உதவியாகவும் ஒரு முன் உதாரணமாகவும் இது இருக்கணுங்கிறதுக்காக தான் அடைஞ்ச பாதிப்பை பற்றியும் அதிலிருந்து தான் விடுபட்டது எப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சொல்கிறதுல அவர் ரொம்பவும் உறுதியாக இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷர் அவர். டீ கடை வச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிற அவர்கிட்ட கூட நாங்கள் நீங்கள் வந்து 25,000 ரூபா நன்கொடை கொடுத்தெல்லாம் பகவத் பவனில் நிறுவனராக சேரணும்னு அவசியம் இல்லைங்க, ரொம்ப சிரமப்படாதீங்க அப்படின்னு நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட இல்லைங்கய்யா, இதுவரை மருத்துவம் மற்ற மாத்திரைக்கெல்லாம் எத்தனையோ செலவு பண்ணியிருக்கேன், இப்போ அந்த செலவெல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது, இன்னும் பல பேருக்கு இந்த புரிதலை கொண்டு போய் ரொம்ப வேகமாக சேர்க்கணுங்கிறதுக்காக தான் என் வருஷத்துக்கு ஆன செலவில் ஒரு பாதியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவர் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து நிறுவன உறுப்பினராக கூட தன்னை அப்படியே இணைச்சிக்கிட்டார். அதேமாரி ஐயா பார்க்க வரப்பெல்லாம் அவரால் முடிஞ்ச தொகையை நன்கொடையாக கொடுத்து போயிட்டே தான் இருக்கார். ஒரு தடவை கூட அவர் நன்கொடை வழங்காமல் போனதே கிடையாது, ஒவ்வொரு தடவையும் மகிழ்ச்சியோடு வழங்கிட்டு போயிட்டுருக்கார். இந்த மாதிரி கடந்த ஏப்ரலில் நடந்த ஞானமாக வந்திருந்த இவர் வந்து வழக்கம் போல் ஒரு தொகையை ஐயாட்ட கொடுத்துட்டு டீ கடைக்கு வரவங்களோட மனப்பிரச்சனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்குன்னு ஒரு 30 புக்ஸை கூட வாங்கிட்டு போனார். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் சென்னைக்கு வழக்கமாக ரயில் பணத்தை மேற்கொள்கிற நம்ம வந்து இந்த தடவை சென்னை முகாமுக்கு வந்து நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியிருந்ததுனால ஒரு காரில் பயணத்தை மேற்கொண்டோம். இப்போ சென்னையிலேருந்து சேலம் திரும்பத்துக்காக ஐயாவோட நானும் ஒய்ஃபும் கூட டிரைவர் வச்சுக்கிட்டு காரில் அப்படியே பயணத்தை மேற்கொண்டு வந்தோம். ஐயாவுக்கு ரொம்பவும் பிடிச்ச அந்த ஜெமினி கணேசன் பாட்டை கூட பிபி சீனிவாசன் குரலில் ரொம்ப தளர்வாக அப்படியே கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தார். அன்றைக்கி காலையில் வந்து அந்த டிக்கெட்டுக்கார அன்பர் வந்து ஐயா நீங்கள் எப்போ திரும்ப சேலம் போவீங்கன்னு சொல்லி ஃபோனில் விசாரித்தார். நாங்கள் சொன்னோம் ஒரு 11 மணி நல்லா புறப்படாதாக இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னோம். இல்லை நீங்கள் காரில் பயணிக்கிறப்ப போகிற வழியில் தான் என்னோடய கடை இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன், என்னோடய நெடுநாள் ஆசையும் கூட நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது ரொம்ப மேலும் அவர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆசை என்னென்னா என்னோடய கையால் ஐயாவுக்கு டீ போட்டு தரணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க, ஐயாவோட பாதம் என் கடையில் வந்து படணும், அவர் பாதம் பட்டால் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடையுமே, எனக்கு ஒரு வாய்ப்பை ப்ளீஸ் உருவாக்கித்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கிட்டார். அவர் கடை கூட சென்னை மறைமலை நகர் இந்த பைபாஸ் சுற்றதாக இருந்து ரொம்ப கிட்டக்கு தான் இருக்குது அவர் கடை கூட. சரின்னு சொல்லி நான் ஐயா கிட்டே ஐயா கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன். ஐயாட்ட அந்த டீ கடைக்காரர் சொன்னதை பற்றி சொன்னோடனே அவர் சரி சரி நம்ம சேலத்துக்கு போகிற வழியில் வேணால் அவர் கடையில் நிச்சயம் ஒரு டீ சாப்பிட்டு போகலாம், அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார். அடுத்த 1 மணி நேரம் பயணத்தில் வந்து மரமில நகர் அந்த பாண்டியராஜன் டீ ஸ்டாலை நாங்கள் வந்து செஞ்சிட்டோம். அந்த கடை வந்து பாய்லர் டீ கடை அமைப்பு மாதிரி இருந்தது. கடையில் பஜ்ஜி போண்டா முறுக்கு பிஸ்கட்டு வாழைப்பழம் பல விதமான மிட்டாயின்னு சொல்லி தண்ணீர் பாட்டிலு கூல் ட்ரிங்க்ஸுன்னு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜோடு எல்லாம்
சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. கடையில் முன்னாடி எல்லா வாடிக்கையாளர்களுக்கு எல்லாம் பஜ்ஜி போண்டா வடை டீன் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சில பேர் சிகரெட்டை ஆனந்தமாக புகைச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளாக அரசியல் எல்லாம் பல விஷயத்தெல்லாம் சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவரும் கடையில் ரொம்ப சுறுசுறுப்பாக டீ ஆற்றிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார் நம்ம வெங்கட்ராமையா. அவர் மேல் சட்டை கூட போட்டிருக்கல, ஒரு கருப்பு பனியனும் லுங்கியோட ரொம்ப எளிமையாகவும் இயல்பாக தான் அவர் செயல்பட்டுக்கிட்டே இருந்தார். வேறு எந்த சிறப்பு தோற்றமும் கூட அவர்கிட்ட இல்லை. மேற்கொண்டு நம்ம நாளைக்கு இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து சரவணையா எப்படி அந்த மறைமலைநகர் டீ கடைக்காரர்கிட்ட நகர்ந்த நிகழ்வை பற்றி சொல்லிட்டுருக்கான்னு பார்த்தோம். தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க, எங்களை பார்த்ததும் இந்த டீ ஆற்றிக்கிட்டு இருந்தவர் வந்து உள்ளே பூரி போட எங்களை அப்படியே வரவேற்று கடைக்கு உள்ளே அழைச்சி சென்று அப்படியே ஐயா ஒரு நாற்காலியில் அமர வச்சாங்க. தன்னை மீளா துயரத்துலேருந்து மீட்டெடுத்த ஒரு ஞானிக்கு அன்போடு டீ ஆற்றி அவரோட கையால் கொடுத்தாங்க. அதே அன்போடு எங்கள் மூவருக்கும் கூட அவங்க டீ ஆற்றி கொடுத்தாங்க. ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புஸ்தகத்தை வந்து சில மனக்கவலைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்க வேலை பார்க்குற டீ பாய்லருக்கு மேலே இருக்கிற கயிற்றில் அங்கே அப்படியே தொங்கிட்டு இருந்தது. அவரோட டீ கடை முகப்பில் வந்து இந்த சென்னையில் நடக்கிற ஞான முகாம் பற்றிய போஸ்டர் கூட ரெண்டு ஒட்டியிருந்தாங்க. இந்த சென்னையில் நடக்கிற ஞான முகாம் பற்றி அறிவிப்பை இந்த மனக்கவலையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 நோட்டீஸையும் 75 போஸ்டரையும் தானே முன் வந்து வாங்கி அந்த பகுதி முழுக்கும் கூட அவர் ஒட்டியிருந்தார். மேலும் வந்து மனப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட 3 நபர்களை வந்து அவரே ஞான முகாமுக்கு தானே கட்டணம் செலுத்தி கூட அனுப்பி வச்சிருந்தது கூட எங்களுக்கு தெரிய வந்துச்சு. டீ கடைக்கு வர நண்பர்கள் யாராவது ரொம்ப சோர்வாக தென்பட்டால் அவங்கள தனிமையில் அழைச்சி பேசி ஐயாவோட நூல்களை கொடுத்து இந்த புத்தகத்தெல்லாம் படிங்க, நல்லா படிங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிவிட்டு காசு எதுவும் கூட இவர் வாங்கிக்கிறது கிடையாதான். இந்த மாதிரி நீங்கள் இதனால் பயன்பற்றால் நீங்களும் மற்றவங்களுக்கு இது போல் வாங்கி கொடுங்கன்னு மட்டும் அவர் சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாராம். கடையில் வாழைப்பழம் அங்கங்கே தொங்க விடப்பட்டிருந்துச்சு, எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஒய்ஃபை பார்த்து, தங்கச்சி பாப்பா இங்கே வாமா அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்து 2 லிட்டர் தண்ணி பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸு, சாக்லேட்டு, பிஸ்கட்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து எது வேணாலும் சும்மா அள்ளி போட்டுக்கு தங்கச்சி பாப்பா அப்படின்னு சொல்லி 2 பைமுறுக்கும் தின்பண்ட எல்லாத்தையும் அள்ளி அள்ளி நிறச்சி கொடுத்து விட்டார். அவரோட எல்லையற்ற அன்பு வந்து நம்மளோட கண்களை அப்படியே கலங்க செஞ்சிருச்சு. இப்படி நாங்கள் நால்வரும் அதுக்கப்புறம் மெதுவடையும் வாழைப்பழமும் சாப்பிட்டோம். உங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய ஞானியோட பாதம் என்னோடய கடையில் படுறதுக்கு நான் ரொம்பவும் புண்ணி செஞ்சுருக்கணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி பகவத் ஐயாவோட பாதங்களை விழுந்து வணங்கி அப்படியே நமஸ்கரிச்சிட்டாரு. உங்களையெல்லாம் என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நிறைவாக உணவருந்தி அனுப்பி வைக்கணும்னு தான் என்னோடய விருப்பமாக இருக்குது, ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையும் நேரமும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபுக்கிட்ட, தங்கச்சி பாப்பா இந்தாமான்னு சொல்லி 1000 ரூபா நோட்டை மடக்கி கையில் துணிச்சு விட்டு, வெயில் ரொம்பவும் கடுமையாக இருக்குதுமா, வழியில் ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டில் போய் அமர்ந்து நிறைவாக சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி சொன்னார். தன்னோட கடமையிலையும் பொறுப்புலேயும் தான் ஆற்றும் டீயிலையும் அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் ரொம்ப கவனமாகவும் பொறுப்பாகவும் நடந்துக்கிட்டார். நான் அங்கே இருந்த சுமார் 20 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 டீ அவர் போட்டு கொடுத்துருப்பாரு வாடிக்கையாளர்களுக்கெல்லாம். வாடிக்கையாளர்களை கவனிச்சுக்கிட்டோம், எங்களோட பேசிக்கிட்டோம், பம்பரமாக செயல்பட்டார். அவரோட அன்பான செயலும் நடவடிக்கையும் நம்ம அப்படியே திக்குமுக்காடை பண்ணிடுச்சு. அவரோட மனநிலையிலே எந்த விதமான மாற்றம் இந்த மாதிரி புரிதல் ஏற்படுத்தியிருக்குங்கிறத பார்த்து நான் ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அவரோட அன்பும் அரவணைப்பும் நம்மளை அடியாமையே நம்மளோட கண்களை அப்படியே குளமாக்கிடுச்சு. நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டேன். எது உண்மையான அன்பு அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. டீ கடைக்காரர் வந்து பல ஆண்டாக பழகி வந்தாலும் புரிதல் வந்து அவருக்குள்ளார எவ்வளவோ மாற்றங்களை நிகழ்த்தியிருக்குங்கிறத அவரோட செயல்பாடு மூலம் நான் கண்கூட பார்க்கறதுக்கு முடிஞ்சுது. தன்னை பாதித்த நிகழ்வு வந்து தான் எடுத்துக்கிட்ட மருந்து, மருத்துவம், அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்பட்டமாக அப்படியே அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் இருக்கணும். தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்கிறதே நோக்கமாக வச்சுக்கிட்டு அவர் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். நம்ம வந்து நல்ல காரியத்தை எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது, எங்கே செய்கிறது அப்படின்னு கேட்குற பல பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் அவர் டோட்டலாக முற்றுப்புள்ளி வச்சுவிட்டார். 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிட்ட ஒருத்தருக்கு வந்து
புரிதல் வந்து எந்த மாதிரி செயல்படுதுங்கிறதுக்கும், மேலும் புற செயலில் வந்து எந்த மாதிரி மாற்றத்தை அது ஏற்படுத்தியிருக்கிறதுங்கிறதுக்கும் ஒரு நடைமுறை உதாரணமாக இருந்துக்கிட்டு வராரு இந்த மறைமலை நகரில் இருக்கிற டீ கடை உரிமையாளர் திரு வெங்கட்ராமன் ஐயா. கடைசியாக நம்ம பகவத்தையா ஒன்றே ஒன்று தான் சொன்னார், நம்ம மனசு எதை வேணுமானாலும் சொல்லிட்டு போகட்டும், அதையெல்லாம் நம்ம கண்டுக்காமல் அந்த சூழ்நிலைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும், அதுவே வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது உண்மையிலேயே பொன்னேட்டில் பொறிக்க வேண்டிய ஒரு வாசகம்தான் இது. நம்ம எல்லாருமே நெகிழ்வோடு அவர்கிட்ட விடைபெற்று அவர்கிட்ட நாங்கள் சேலத்தை நோக்கி பயணம் பண்ணோம். இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, இந்த நம்ம பகவத் பாதையில் பயணிக்கிற எல்லாருமே நம்ம ஐயா வழங்கியிருக்க இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஐயாவோட சேர்ந்து நாமளும் இந்த வாழ்க்கையை முழு திருப்தியோடையும் மகிழ்வோடையும் நல்லா நிறைவாக வாழணும். நிச்சயமாக சமுதாயத்தில் உயர்ந்த பணியை நம்மளுடைய பகவத் மிஷன் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு புரிதல் கான்செப்டில் மூலம் ஞானம் அடைஞ்ச எல்லாருமே இதை மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். இது உலக நல மாற்றத்துக்கான ஒரு வித்தாக கூட அமையறதுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள